சூப்பராகவே வேற மாதிரி இருக்குது ப்ரோ. ஆனால் இந்தியன் ஒன்னோட இந்தியன் டூ செம்மையாக இருக்குது. அந்த தாத்தா வர சாங்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்தியன் ஒன்னோட இந்தியன் டூ கண்டிப்பாக வேற மாதிரி தான் ஹிட் ஆகும். கண்டிப்பாக அது மட்டும் டெஃபினட் சொல்கிறேன். ஆனால் எதிர்பார்க்கல ப்ரோ. அந்த பிஜிஎம் இருக்குது வேற மாதிரி. ஆனால் சூப்பராக தங்க கடத்தல் அதெல்லாம் வேற மாதிரி சூப்பராக இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஜூன் டூக்கு நான் மறந்த வெயிட்டிங் பண்ணுறேன். இந்தியன் டூக்கு கண்டிப்பாக வெற்றி நடை போடணும் தான் நான் எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லராக பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. நார்மலாக எல்லாமே இருந்தது படத்தில். ஆஸ் யூஸ்வல் ஒரு சங்கர் படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கன்ஃபார்ம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இந்தியன் ஒன் படத்தை பார்த்து இந்தியன் டூக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக தெரியல ப்ரோ. எனக்கு தெரியல, எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து எப்பவுமே ட்ரெய்லரை பார்த்து படத்தை முடிவு பண்ண மாட்டேன். சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் வந்து கட் பண்ணுறது படத்துலேருந்து. ஸோ அது இப்படி இப்படி வேணுன்ற நல்ல சீன்ஸ் வச்சு கட் பண்ணுவாங்க. பட் படத்துலேருந்து பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு படம் லீடாக லேகான்றது வந்து படம் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது, எந்த மாதிரி படம் கொண்டு போயிருக்காங்கன்றது வந்து உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இதனால் அதான் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து அடி திடி பிடிக்கும், ஒருத்தருக்கு அடிக்க சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து அது அடி திட்டி பிடிச்சிருக்கா நான் நேதாஜி வழியில் போகிறேன், நீங்களாம் காந்தியடிகள் வழியில் போங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அது வன்முறை தூண்டுற மாதிரி என்ன ப்ரோ சம்பவம்லாம் இல்லை ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் வந்துருச்சு ப்ரோ. ஸோ அதனால் சம்பவம் அந்த மாதிரிலாம் பண்ணுமான்லாம் தெரில. எந்த படமுமே பண்ணுமான்லாம் இப்போ கரண்ட் ஸ்டேஜில் வந்து எதுவும் தெரில. நீங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் பிளாக் பஸ்டர் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சம்பவம்லாம் எல்லாருக்குமே இப்போ எல்லோரும் நியூட்ரல் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க. எல்லோரும் நல்லா படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயம் நியூ கன் கார்னர்ஸ் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் கன்ஃபார்மாக நல்லா இருந்ததுன்னா ப்ரைஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. அணி கரண்ட் ரெண்டு கேட்ட மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த காலத்தோட அரசியலை வந்து வெளிப்படையாக எடுத்து காட்டிருக்கிறாங்க. இவ்வளோ இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்கன்றத சிறப்பாக எடுத்து சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த நாள் அரசியல். அதாவது அந்த நாளில் வந்து எந்த ஒரு சிசிடிவி இல்லை. நம்மளோட ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாலும் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா கெப்பாசிட்டியுமே இருந்து இப்படிலாம் திரறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ சட்டத்தை கடுமையாக்கணும், இப்படிலாம் ஒழிக்கலாம்னு நல்லாவே எடுத்து சொல்லியிருக்காரு. இது வந்து கமலுக்கு ரொம்பவே கம்பேக் தான். உலக நாயகனாகவே வேறு லெவல் தான். அவர் 6 வயசுலேருந்தே நடிக்கிறாரு. அம்மாவும் நானே அப்பாவும் நீ அந்த பாட்டிலேருந்தே நடிக்கிறாரு. அப்போ எப்பவுமே கமல் வேறு லெவல் தான். உலக நாயகன் தான் அவர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. இந்தியன் தாத்தா வந்தால் தான் அதெல்லாம் இது பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப உருவாக்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே பசி கொடுமையாக, அதாவது வந்து பசி கொடுமை யாராலுமே வந்து தாங்க முடியாது. இருக்கிறதுலே வந்து கொடுமையான நோய். அதை வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், டிஜிட்டல் இந்தியாவை நல்ல முறையில் உருவாக்கணும் அப்படின்ற வந்து கமல் நல்லாவே எடுத்து சொல்லிருக்காரு. மியூசிக் வந்து நல்லாவே அனிருத் நல்லா பிஜிஎம் நல்லா வேறு லெவலில் பண்ணுறாரு. சங்கர் சார் வந்து இந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டை காட்டுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு கமல் சார். ஆமாம், அவ்வளோ ரிஸ்க்கு பா, எவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காரு கமல் சாரும். இது எப்படின்னா ஒரு இந்திய சினிமாலேயே வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமாக இந்தியன் டூ வரும். ரெண்டாவது ஹாலிவுட்டில் பார்த்தோன்னாக்கா இப்போ ஒரு இங்கிலீஷ் படத்தை விட பிரம்மாண்டமாக பேசுகிற ஒரு இந்தியாவில் ஒரு சினிமானா அது இந்தியன் டூ தான். இந்தியன் ஒன்றுக்கு அப்புறம் இந்தியன் டூன்றது பிரமிப்பு. அது கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் கிஃப்ட்டு. மக்களுக்கு வந்து இந்த படத்தை பார்த்தாலே நிச்சயமாக புரியும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி இருந்த அரசியலில் கொஞ்சம் தான் பார்த்தீங்க, இன்றைக்கி இருக்கிற அரசியலில் முழுசாக பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி அரசியல்லாம் பேச போகிறான்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி அரசியலாம் அவர் சொல்ல மாட்டார். ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டியாக மக்கள் எந்த விதத்தில் பாதித்தாங்களோ அதை தான் அவர் காமிப்பார். சரியா? இப்போது அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து பாதித்ததை கொஞ்சமாக காமிச்சார். ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் எவ்வளோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்கன்றத காமிச்சார். ஒரு ஸ்கூலில் இப்போ வரப்போகிற படத்துலலாம் ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு கேட்குறீங்க? ஜாதியே இல்லைன்ற ஒரு இந்தியாவில் ஜாதியை உருவாக்குறது யார்? அரசியல்வாதி. அப்போது அந்த அரசியல்வாதியை பற்றி நிச்சயமாக இந்தியன் டூவில் அதிகமாக காட்டியிருப்பார். எப்போ நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் ஜாதி சான்று கேட்கக்கூடாது. ரெண்டாவது படிக்கிறதுக்கு பணம் கேட்கக்கூடாது. அதனால தான் இங்கே அரசியலே வந்தது. அரசியலில் யாரோ கோடி கணக்கில் சம்பாரித்து வெளிநாட்டு பேங்கில் போடுறதுக்கு இங்கே யாரோ அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சாகணும். ஒரு ஒரு நாளும் ரோட்டில் காலையில் 7:30 8:45 9 மணி வரைக்கும் ஒரு ஒரு அப்பா அம்மாவும் தான் குழந்தைங்களுக்காக உயிரே விடுறாங்க. இது
ஒரு அப்பாவா அம்மாவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஏன்னா இதை சங்கர் சார் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துருக்காரு இந்த படத்தில். பார்த்ததுனால தான் இந்தியன் டூவில் இந்தியன் ஒன்னில் பார்த்தோன்னா அவங்க கமல் சாரோட பொண்ணு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவாங்க. அதுக்கு ஒரு டாக்டருக்கு காசு குத்தா தான் நான் அவங்கள உள்ளவே சேப்பேன்னு சொல்லுவார். ஆனால் இப்போது காசு குத்தாலும் கொடுங்கனாலும் என்ன பண்ணுறாங்கன்றது பொதுமக்களுக்கும் தெரியும், அரசியல் சார்ந்தவங்களுக்கும் தெரியும். டைலர் பார்க்க சொல்ல சூப்பராக தான் இருக்குது. அரசியல்லாம் என்ன மாதிரி பேசியிருக்கோம், இந்த காலத்து அரசியல்லாம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பேசியிருப்பார் தான் கண்டிப்பாக, டெஃபினட்டாக தோணுது. ஆனால் பேசியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக பேசியிருப்பார். ஏன்னா அவர் எலெக்ஷன் அந்த ஒரு கட்சியில் தலைவராக இருக்கார். கண்டிப்பாக இது மூலியமாக நான் பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கண்டிப்பாக பேசுவார். ப்ரோ நல்லா தான் இருக்குது, நான் பார்த்தேன். ஓகே தான் ப்ரோ, நல்லா இருக்குது, நல்லா வரும். நினைக்கிறீங்க ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் ஒரு மெசேஜ் கொண்டு வந்துருக்காரு, பார்க்கலாம். இது அனிருத்தும் நல்லா மியூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா வரும். பேசியிருப்பாங்க, நல்ல மெசேஜோடு தான் வந்திருக்காங்க, பார்க்கலாம் ப்ரோ. கமல் சார் பற்றி அதுக்கப்புறம் தான் தெரியும். காந்தி வழியில் போங்க, நேதாஜி வழியில் போகிறேன் சார், அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறது, அவங்கவுங்க வியூ தான் அதெல்லாம். நீங்கள் இந்தியன் டூவில் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்தியன் ஒன் பார்த்துட்டு இப்போ இந்தியன் டூ என்ன எதிர்பார்க்குறேன்? நான் எதிர்பார்க்குறது ஒரு மெசேஜ் கொண்டு வர்றாங்க, அது ஆல்ரெடி அது காமன் தான். நான் கமல் ஒரு ஆக்டிங்காக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. பண்டா நீ என்ன மாதிரி சம்பவம் பண்ணுறீங்க? பண்டாநிதி இந்த படம் எந்த மாதிரி சம்பவம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு தரமான சம்பவம் தான் பண்ணுவாங்க.